காய்ஸ் வெல்கம் டு கீத் கோட்டா. இயற்கைக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய 10 விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா பஃபலோ அப்படினு சொல்லக்கூடிய இந்த வகையான உயிரினங்கள் கூட்டத்துல வந்து தாக்கப்படுதுனா அப்படினு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே எல்லா பஃபலோக்களும் ஒன்றாக சேர்ந்து அவரை தாக்க முயற்சிக்கின்றன. இந்த வகை உயிரினங்கள் மட்டுமே ஒரு வருடத்திற்கு 200க்கும் மேற்பட்ட மனிதர்கள் இறக்க நேரிடுகின்றன. அந்த பேசுற எந்த வகையில இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா கோன்சைல் அப்படினு சொல்லக்கூடிய இந்த வகையான உயிரினங்கள் ஒரு மனிதரை தாக்குவதற்காக கான்டாக்ஷன் அப்படிங்கற ஒரு வகையான விஷத்தன்மையை வெளியிடுகின்றன. இந்த விஷத்தின் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கவாதம் முதற்கொண்டு ஏற்படுத்துகின்றது. 8th பேஸ்ல இருக்கக்கூடிய உயிரினம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கோல்டன் பாய்சன் டாட் ஃபிராக் அப்படினு சொல்லக்கூடிய இந்த வகையான உயிரினங்கள் டாட்ரஸோ டாக்ஸின் அப்படினு சொல்லக்கூடிய ஒரு வகையான விஷத்தன்மையை வெளியிடுகின்றன. இந்த வகையான ஃபிராக் மூலம் ஒரு நாளைக்கு 10 மனிதருக்கு மேல தாக்கப்படலாம் அப்படினு சொல்றாங்க. இதுல இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படினு கேட்டீங்கன்னா இந்த ஃபிராக் மூலம் தாக்கப்பட்ட மனிதர்களுக்கு 10 நிமிடத்துக்கு மேலாக ட்ரீட்மென்ட் பண்ணவில்லை என்றால் அவர்கள் இறக்க நேரிட வாய்ப்பு இருக்கின்றன. இந்த வீடியோல 7th பேஸ்ல இருக்கிறது என்ன அப்படினு கேட்டீங்கன்னா பாக் ஜெல்லிஃபிஷ் என்று அழைக்கப்படும் ஒரு வகையான உயிரினம். இந்த வகையான ஜெல்லிஃபிஷ்கள் தாக்குனச்சு அப்படினா என்ன நடக்கும் அப்படினு கேட்டீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களுடைய இதயம் மற்றும் நரம்பு மண்டலம் தோல் செல்கள் ஆகியவை ஒரே நேரத்தில் பாதிக்கப்படும் பயன்படுத்தும் ஒரு நபரின் மீது செலுத்துகின்றன. இந்த வகை பிளாக் மாமாக்களால் மட்டுமே ஒரு வருடத்திற்கு 20,000 மக்களுக்கு மேலாக பாதிக்கப்படுகின்றன. உருகுதல் போன்ற வகை நிகழ்ச்சிகள் மூலமாக மனிதன் மனிதனையே அழித்துக் கொண்டிருக்கான் என்பது குறிப்பிடத்தக்கது. 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக என் இனத்தைச் சேர்ந்த மனிதனையுமே மனிதனை அழித்துக் கொண்டிருக்கிறது என்பது எனக்கு மிக பெருமையா இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரியான வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பெரிய மனுஷன் காரணமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டிவிட்டு நம்ம கே கே ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க.